அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பானது முல்லைப்பாட்டு. இந்த முல்லைப்பாட்டு அகம் சார்ந்த ஓர் நூலாக விளங்குகின்றது. மனிதனுடைய வாழ்விலே அகவாழ்வு புறவாழ்வு என்று இருந்த வகையான வாழ்விலே, அகவாழ்வு என்பது இல்லறத்தை பற்றியும் புறவாழ்வு என்பது மனிதனுடைய கல்வி வீரம் ஒழுக்கம் பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு நூல். இந்த முல்லைப்பாட்டு என்பது காடும் காடும் சார்ந்த பகுதியாக விளங்குகின்றது. குறிஞ்சி என்பது மலை மலை சார்ந்த பகுதியாக விளங்குகின்றது. மருதம் என்பது வயல் வயல் சார்ந்த பகுதியாக விளங்குகின்றது. நெய்தல் கடல் கடல் சார்ந்த பகுதியாக விளங்குகின்றது. பாலை மணல் மணல் சார்ந்த பகுதியாக விளங்குகின்றது. இவ்வாறு ஐந்து பிரிவுகளாக தமிழர்கள் நிலத்தை பிரித்து வாழ்ந்து வந்தார்கள். இந்த முல்லைப்பாட்டு என்பது ஆசிரியர் நப்பூதனார் பத்து பாட்டு நூல்களில் ஓர் நூலாக விளங்குகின்றது. மொத்த அடிகள் 103. பாவகை ஆசிரியப்பா. பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய ஓர் நூலாக இந்த முல்லைப்பாட்டு விளங்குகின்றது. உங்களுக்கு ஓர்மைப்பின் வினாக்கில் முல்லைப்பாட்டின் மொத்த அடி எண்ணிக்கை டேஷ் என்று கேட்கலாம். அல்லது பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூலின் பெயர் என்ன என்று ஓர்மைப்பின் வினாக்களிலே கேட்பதற்கு வாய்ப்புண்டு. இந்த முல்லைப்பாட்டு அகம் சார்ந்த நூல் என்பதால் சில அகம் சார்ந்த விஷயங்களை நமக்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தலைவன் பொருளிட்ட தலைவை விடுத்து வெளியூர் சென்றிருக்கின்றான். தலைவன் உரிய காலம் வந்ததும் ஊர் பக்கம் வரவில்லை. ஆகையால் தலைவி வருத்தமுற்று துன்பமடைகின்றான். அதனை பார்த்த ஊர் மக்கள் விருச்சி என்று சொன்னால் நற்சொல், அதாவது சகுனம் கேட்டு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்கின்ற செய்தியை நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மால் போல பாடைமழ் பனிக்கடல் பருகி வளநேர்ப்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும்பயல் பொழிந்த சிறுபுன் மாலை அருங்கடி மூதுர் மருங்கில் போகி யாழிசை இன வண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாழிகொண்ட நறுவி முல்லை அரும்பு அபி அலறி தூய் கை தொழுது பெருமுது பெண்டிர் விரிச்சி நிற்ப. அந்த ஊரில் இருக்கின்ற பெருமுது பெண்டிர் பெண்கள் விரிச்சி என்று சொன்னால் நற்சொல் கேட்கின்றார்கள். அந்த பாடப்பகுதி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? நனந்தலை உலகம், மிகப்பெரிய உலகம். அந்த மிகப்பெரிய உலகத்தை வலை என்று சொன்னால் வளைத்து என்று பொருள். இந்த மிகப்பெரிய உலகத்தை வளைத்து மிகப்பெரிய மழை பொழிகின்றது கார்கால பொழுதிலே. அவ்வாறு மழை பொழிகின்ற பொழுது நேமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மால் போல. மால் என்று சொன்னால் திருமால் என்று பொருள். திருமால் வாமன அவதாரம் எடுத்து இந்த உலகத்தில் இருக்கின்றார். அப்பொழுது கையில் நேமி, நேமி என்று சொன்னால் வளம்புரி சங்கை கையில் பொறித்திருக்கின்றார். அவ்வாறு பொறித்து மாதாங்கு தடக்கை, தடக்கை என்று சொன்னால் கையில் அந்த வளம்புரி சங்கை பொறித்திருக்கின்றார். நீர் செல நிமிர்ந்த மால் போல. ஒரு முறை மாவளி சக்கரவர்த்தி பொருள் கொடை கேட்பதற்காக திருமால் சென்றிருக்கின்றார். அவ்வாறு செல்கின்ற போது அந்த வாமன அவதாரம் எடுத்து சென்ற திருமாலிடம் அந்த மாவளி சக்கரவர்த்தி கொடை கொடுக்கின்றார். அவ்வாறு கொடை கொடுக்கின்ற போது முதலில் நீர் வார்த்து பின்பு கொடை கொடுப்பார்கள். அவர் மாமலி சக்கரவர்த்தி கொடை கொடுக்கின்ற பொழுது நீர் வார்க்கின்றார். அவ்வாறு நீர் வார்க்கின்ற பொழுது திருமால் அந்த கொடையை பெறுகின்ற பொழுது திருமால்
நிமிர்கின்றார். அதாவது நிமிர்கின்றன்னு சொன்னால் நிமிர்ந்த மால் போல விண்ணுக்கும் மண்ணுக்குமாய் பெரிய உருவம் எடுத்து நிமிர்ந்து நிற்கின்றார். அவ்வாறு நிமிர்ந்து நிற்கின்ற பொழுது எவ்வாறு உயர்ந்து நிற்கின்றாரோ அதே போல இந்த மேக கூட்டங்கள் எல்லாம் நிமிர்ந்து மிகப்பெரிய கரிய மேகமாக காட்சியளிக்கின்றது. அடுத்ததாக இந்த மழை பொழிவு எவ்வாறு பொழிகின்றது என்று சொன்னால், பாடையுமிழ் பனிக்கடல் பருகி வளநேர்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும்பையல் பொழிந்த சிறுபுன் மாலை. அந்த பாடையுமிழ் என்று சொன்னால் பாடி என்று சொன்னால் சத்தம் என்று பொருள். மிகுந்த அலைகளுடைய அந்த கடலில் நீரை பருகி மேகக்கூட்டமானது மீண்டும் வளநேர்பு வலப்பக்கமாக சுழன்று கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு, அதாவது கோடு என்று சொன்னால் மலை உச்சி பகுதி, அந்த மலை உச்சி பகுதியை சூழ்ந்து விரைந்த வேகத்துடன் மழையை பொழிகின்றது. முதல்ல மழை பொழிகின்ற செய்தியை சொல்கிறாங்க. அடுத்தது அந்த ஊர் பகுதி எப்படிப்பட்ட ஊர் பகுதி என்று சொன்னால் அருங்கடி மூதூர். அருங்கடி மூதூர் என்று சொன்னால் மிகுந்த காவலை உடைய ஊர். கடி என்று சொன்னால் காவல், காவலுடைய மூதிர் மூதிர் பக்கத்தில் அந்த பெண்கள் எல்லாமே பக்கத்தில் போகிறாங்க. மருங்கில் போகி அந்த ஊர் பக்கத்தில் சென்று யாழிசை இன வண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாழி கொண்ட நறுவி முல்லை அரும்பு அவிழ் அலறி தூய் கை தொழுது பெருமுது பெண்டிர் விரிச்சி நிற்ப. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் விரிச்சி நற்சொல் கேட்பதற்காக அங்கே சென்றிருக்கிறார்கள். அந்த சென்று இறைவனை வழிபடுகின்றார்கள். எவ்வாறு வழிபடுகின்றன்னு சொன்னால் யாழ் இசை இன வண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாழி கொண்ட. அவ்வாறு இறைவனுக்கு நெல்லையும் மற்றும் நறுவி, வி என்று சொன்னால் மலர், எந்த மலர் என்று சொன்னால் முல்லை, முல்லை மலரையும் நெல்லையும் கொண்டு போய் இறைவனுக்கு சாற்றி வழிபடுகின்றார்கள். அவ்வாறு அந்த முல்லைப்பூ எப்படி இருக்குன்னு சொன்னால் யாழ் இசை இன வண்டு ஆர்ப்ப அந்த முல்லையை சுற்றி வண்டு கூட்டங்கள் சுற்றி ரீங்காரம் இடுகின்றது. அந்த ரீங்காரம் இடுவது எப்படி போன்றால் யாழ் இசைத்தால் எவ்வாறு மிகுந்த ஒரு இனிமை தரக்கூடிய இசை இருக்குமோ அதே போல அந்த வண்டு கூட்டங்களுடைய சத்தங்கள் முல்லைப்பூவை சுற்றி ரீங்காரம் இடுகின்றன. இவ்வாறு அந்த முதிய பெண்கள் நெல்லையும் அழகிய முல்லைப்பூவையும் கொண்டு போய் அந்த இறைவனுக்கு சாற்றி அரும்பு அவ்விழ் அலறி தூய் கை தொழுது, கையால் தொழுது இறைவனை வழிபட்டு பெருமுது பெண்டிர் விரிச்சி நிற்ப. இறைவனிடம் நின்று அந்த கொண்டு சென்ற நெல்லையும் முல்லைப்பூவையும் இறைவனுக்கு சாற்றி வழிபட்டு நற்சொல் கேட்கின்றார்கள். என்ன நற்சொல் கேட்கின்றார்கள், அதாவது அந்த பிரிந்த தலைவிக்கு ஏதாவது நல்ல சொல் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இரண்டம் நற்சொல் கேட்பதாக இந்த பாடல் இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்ததாக அந்த நற்சொல் கேட்கின்ற செய்தியை அடுத்ததாக நாம் கேட்போம்.